தொடர்ந்து இவரையரட்ட அதிகாரம் ஒசனத்தை பார்ப்போம் அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மக்கள் முதலாவது உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள் முதலாவது உடன்படிக்கையின் கட்டளைகளை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை எனவேதான் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படியாக அவைகள் கற்பலகைகளிலே எழுதப்படாமல் அவர்களுடைய இருதயங்களிலே எழுதப்படும் இன்றும் நாம் கர்த்தருடைய வசனங்களை பல்வேறு வகைகளிலே அறிந்து கொள்கிறோம் வாசிக்கிறோம் கேள்விப்படுகிறோம் உணர்த்தப்படுகிறோம் இவைகள் எல்லாவற்றையும் தூய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே ஆழமாக எழுதுகிறார் என்றோ கேட்ட ஒரு வசனம் திரும்பத் திரும்ப சரியான சூழ்நிலைகளிலே நமக்கு ஞாபகத்திலே வந்து ஆண்டுடைய பாதையிலிருந்து நாம் விலகாதபடி நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது கற்பாறைகளிலே அல்ல கற்பலகைகளிலே அல்ல நம்முடைய இருதயமாகிய சதையான பகுதியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இப்பொழுது இவருடைய இரட்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாம் வசனங்களை பார்ப்போம் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அருமையானவர்களே இது எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தம் இல்லையா ஆண்டவர் நம்மேலே கிருபையாய் இறங்கி அநியாயங்களை மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்றும் சொல்கிறார் ஆம் இதுதான் கர்த்தர் நம்மோடு செய்யும் புதிய உடன்படிக்கை நாம் அந்த நாட்களின் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஒரே பலியாக தன்னையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமது அநியாயங்களை தமது கிருபையினாலே மன்னிக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவைகளை அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல அதை நினையாமல் இருப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்கள் ஒருவேளை நம்மிடத்திலே வந்து தங்கள் தவறுகளை அறிக்கை செய்து மன்னிப்பை நம்மிடத்திலே கேட்டாலும் நாம் மன்னித்து விடுகிறோம் என்று சொல்லலாம் ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்ற பிறகும் அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியம் திரும்ப திரும்ப நம்முடைய உள்ளங்களிலே நினைவிற்கு வருகிறது இல்லையா அப்பொழுது நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆண்டவராயிய கர்த்தர் அவருடைய சன்னிதிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னிப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை இனி நினையாமல் இருப்பேன் என்றும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் பாவங்களுக்கு முழுமையான மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு அந்த மன்னிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறீர்களா சற்றை சிந்தித்து பாருங்கள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திற்கு வருவோம் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் நாழ்பட்டதுமாகிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது பிரியமானவர்களே நாம் மோசேயின் முறைமைகளுக்கு உட்படவில்லை அது பழைய மாதிரியாக இருப்பதினால் புதிய மாதிரியை ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த புதிய உடன்படிக்கையை நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார் பழைய உடன்படிக்கை தவறு என்பதனாலே அல்ல நம்மீது தவறுகள் காணப்படுவதனாலே புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார் சிலர் பழைய உடன்படிக்கையின்படி ஓய்வு நாளையும் மோசையின் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் உண்மையைக் கூறினால் தங்களால் மோசையின் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க முடியவில்லை என்றே கூறுவார்கள் பிரியமானோர்களே நாம் யாவரும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே வந்து புதிய உடன்படிக்கையினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமானது நியாயப்பிரமாணங்கள் மனிதனில் எந்தவிதமான நற்கிரியைகளையும் செய்ய இருக்கிறது அது எப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை இதை அப்போஸ்லாய பவுலும் தனது கடிதத்திலே ரோமாபுரியாருக்கு தெளிவாக எழுதுகிறார் மனிதன் எப்பொழுதுமே துர் நடத்தை உள்ளவனாகவே இருக்கிறான் இப்படி கூறுவதனாலே துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவனைத்தான் இது குறிக்கிறது என்பது மட்டுமல்ல என்னையும் உங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறது பர்சுத்த ஆவியானவர் பலவீனமான பாவ சரீரத்திலும் பரிசுத்தமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் கற்பனைகள் செய்யக்கூடாததை பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிக்கிறார் எனவே நாம் இந்த புதிய முறைமையின்படி ரட்சிப்பை பெற்று கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியையும் பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவையும் இன்று நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார் நாம் ஜீவனுள்ள கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது நாம் மேலானவைகளை அடைகிறோம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் மகிழ்ந்திருக்க முடியும் பழமையான உடன்படிக்கையை நம்மால் கைக்கொள்ள முடியாதிருக்கிறது எத்தனையோ கட்டளைகளையும் திட்டங்களையும் வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்திருந்தாலும் அதை பரிபூர்ணமாக கைக்கொள்ளும் கொள்ளும் பலன் எனக்கோ உங்களுக்கோ இல்லை ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையை கைக்கொள்ள கொள்ள நமக்கு தேவனே உதவி செய்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் சனம் என்ன சொல்கிறது அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டார் ஆகவே நாம் அவருடைய புதிய உடன்படிக்கையை இயேசுவின் மூலம் நிறைவேற்றுகிறோம் இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுது வேதவசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு உறவாடும் பொழுது உனக்காக நான் மறித்தேன் நீ என்ன வா என்னை நீ விசுவாசி என்று சொல்லி நமது உள்ளங்களிலே இந்த புதிய உடன்படிக்கையை அவர் எழுதுகிறார் அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சுபாவத்தை அவர் மாற்றுகிறார் நாம் நம்முடைய சுபாவத்திலே இதை வெளிப்படுத்துவது எளிதான காரியமாக மாறுகிறது அருமையானவர்களே நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து கூறிய ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடப்போம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது இந்த அனுபவத்தை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்குமென்றால் வேத வசனம் நமக்கு இனிமையானதாயிருக்கும் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் மேலே நமது அன்பு வளரும் ஒன்றாயிருக்கும் இந்த உலகத்தின் மேல் நமக்குரிய அன்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறதாயிருக்கும் இது நமது அனுபவமாயிருக்குமென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இல்லை இந்த உலகத்தின் மேலேதான் எனக்கு அதிக ஆசை வருகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ள எனக்கு அத்தனை விருப்பம் இல்லை என்ற உணர்வுக்குள்ளே நாம் வருவோம் என்று சொன்னால் இந்த வேளையிலேயே நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம் அண்டவரே உம்முடைய புதிய உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியினாலே எனது உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கிற உமது புதிய உடன்படிக்கைக்கு நானும் உடன்படுகிறேன் என்று சொல்லுவோமா ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே பழைய உடன்படிக்கைகளை நாங்கள் அறிந்திருந்தாலும் மனுக்குலமாக நாங்கள் அதை நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்த நீர் ஒரு புதிய உடன்படிக்கையையும் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளையும் கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் நாங்கள் கைக்குள்ள எத்தனையோ முறை முயற்சித்தும் எங்களாலே முடியாமல் போனதை ஒரு முறை கூட நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஐயா அவைகளை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனதால் நாங்கள் துக்கம் நிறைந்தவர்களா இருக்கிறோம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் வேதனை எங்களை சூழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு எதற்கு நான் ஏன் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைத்த நேரங்கள் உண்டு ஐயா ஆனால் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி அன்றுவரை நாங்கள் எங்களை நாங்களே மாய்த்து கொண்டு விடாதபடி ஒரு புதிய உடன்படிக்கையை நீரே ஏற்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக இரத்தம் சிந்தினோமுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றுவரே உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு என்று நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம் நீர் கொடுத்த விடுதலையை உம்முடைய கரத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்களால் செய்ய முடியாததை நீர் எங்களுக்காக செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம் உம்மண்டை வரும் ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் இந்த நேரத்திலும் தன்னுடைய உள்ளத்திலே இந்த மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத யாராவது இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும் இயேசுவே நானுமை இரட்சகராக விசுவாசிக்கிறேன் என்று சொல்வார்கள் என்றால் இந்த வேளையில் தானே நீர் அவர்கள் பாவத்தையெல்லாம் மன்னித்தீர் இனி அதை நினைக்க மாட்டீர் என்பதை அவர்கள் இருதயத்திலே ஆழமாக நீர் எழுத வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்கவும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழவும் நீரே தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் மேற்பரேச கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே ஆமேன்